இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தியா, வாடிவாசல் இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் தான். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, இந்த படத்தோட டெஸ்ட் ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த படத்தில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் கண்டிப்பாக நம்ம கூடிய ஒரு இது பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? இந்த படத்தோட ஆக்டர் நம்ம ஹீரோட டேரக்ஷனில் நம்ம தாலு இந்த படத்தை தயாரிக்கிறார். ஓகேங்களா? ஏன்னா வி கிரியேஷன் அவங்க தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. நம்ம சூர்ய சார் இந்த படத்தில் ஒரு லீடாக நடிக்கிறார். ஓகேங்களா? இதில் ஆமீர் அவர் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வாடிவாசல் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தது. ஓகேங்களா? ஏன்னா அந்த படத்தில் ஜி பிரகாஷ் அவர் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒரு மூணு சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாராம். இந்த படத்தோட முக்கால்வாசி சாங் முடிச்சிட்டாரு. இன்னொரு மிச்சம் இருக்க அந்த தீம் மியூசிக் அது மட்டும்தான் பெண்டிங் இருக்கு. இப்போ என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தேன், இந்த மூவியோட டெஸ்ட் அந்த படத்தோட டெஸ்ட் ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு 500 காலையை அடக்கிற மாதிரி அந்த ஷூட் வந்து இருக்கான். இது வந்து வேற லெவலில். இந்த வாடிவாசல் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம சூரிய சார். அண்ட் இந்த படத்தில் நடிக்க போகிறாரு. நெக்ஸ்ட் நம்ம பாலா சார் அவரோட ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஏப்ரல்மா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? இந்த படம் வந்து நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து சீச்சு செல்லப்பா இவரோட ஒரு நாவலை தவிர அந்த படத்தை எடுக்கிறாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்டு டைட்டில் லுக்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. வாடிவாசல் அந்த ஃபாண்ட்லாம் ஒரு சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த படம் உண்மை சம்பவத்தை தான், இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ஒரு காலை அடக்கிற மாதிரி ஒரு இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தை ஒரு 500 காலைக்கு மேலே இந்த படத்தில் வரப்போகுது, இந்த படத்தில் நாங்கள் பிரம்மாண்டமாக எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த படத்தில் கருணா விகாஸ் அவங்க வந்து இந்த படத்தில் வந்து உதவி இயக்குனராக இந்த படத்தில் பணியாற்ற போகிறாரு. வேற லெவலில் இருக்க போகுது. ஏன்னா அசுரன் கழுத்து நம்ம வெற்றி சாருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு மூவியாக கண்டிப்பாக அமையும். ஏன்னா வடச்சண்டை பண்ணார் ஒரு வேற லெவல் ஹிட்டு. அண்டு இப்போ வாடிவாசல் ஒரு சபகத்தை இருக்க போகுது படம் நம்ம சூர்யா சார். அவருக்கும் அந்த படம் வந்து ஒரு வேற லெவலில் அமைய போகுது. ஏன்னா சூர்யா சார் இப்போது ஒரு 3 இயர்ஸாக ஒரு வேற லெவலில் பண்ணிட்டு வந்துருக்காரு. ஏன்னா சூரியர் போட்ட ஹிட்டு, ஜெய்பிமும் ஹிட்டு, இப்போ எதை குந்தோன்னு அந்த படம் வேற லெவலில் ஹிட் ஆச்சிச்சு. இப்போது இந்த வாடிவாசல் ஒரு வேற லெவலில் இருக்க போது ஒரு செம ஒரு சம்பவம் கண்டிப்பாக இந்த படத்தில் காத்துக்கிட்டு இருக்குது. இதுவும் மேபி கண்டிப்பாக ஆஸ்கார் அவார்டுக்கும் கண்டிப்பாக தேர்வாகும். ஓகேங்களா? ஏன்னா அந்த லெவலை வச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு 2 ஆக்ஷனில் இந்த படத்தில் நம்ம சூர்யா சார் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நிறையா நியூஸஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக ஒரு 2 ரோல் தான் இருக்க போதாங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்பா இறந்துடுவார், அதுக்கடுத்து அந்த பையன் வந்து அந்த காலை அடக்கிற மாதிரி இருக்கும் இந்த படத்தோட கதை. ஓகே, கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக அப்டேட்லாம் கண்டிப்பாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூவிக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கவுண்டாஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு எம்ஏஜ்மெண்ட். வேறு ஒரு வீடியோவில் வேறு கான்சர்வேஷன் கிரியேட் ஹேவியர் நெக்ஸ்ட்.